ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் மினி கேன்வாஸ் ஸ்டாண்ட் தான் செய்ய போகிறோம். இது இந்த ஸ்டாண்டை நீங்கள் வந்து ஐஸ்டிக்ஸ் வச்சு கூட பண்ணலாம், பட் எங்கிட்ட ஐஸ்டிக்ஸ் இல்லாதனால நான் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு ரீயூஸ் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம சுத்த போகிறோம், அதாவது ஒரு ஸ்டிக் மாதிரி நம்ம மாற்றணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லாத்தையுமே ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கோங்க. இப்போ நம்ம சுத்த ஆரம்பிக்கலாம். அதோ இது மாதிரி ஒரு பென் வச்சுட்டு அப்படியே பென்னு இல்லை ஏதாவது குட்டி ஸ்டிக் அது மாதிரி ஏதாவது உள்ளே வச்சுட்டு அப்படியே சுற்றிட்டே வந்துட்டு இதே மாதிரி நமக்கு ஒரு 5 ஸ்டிக் தேவைப்படும், 5 4 தேவைப்படும். ஸோ அந்த எண்டில் கம்மோ இல்லை ஏதாவது டேப்போ நம்ம வந்து அப்படியே ஒட்டிக்கலாம். ஒட்டி முடித்த பிறகு இதே மாதிரி நம்ம கொஞ்சம் நிறையா செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் 5 எடுத்திருக்கேன், அதில் 3 எடுத்துக்கிட்டு சேம் சைஸாக வந்து அதை கட் பண்ணிக்கோங்க. மிச்சம் 2 சேம் சைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது ரெண்டுமே நம்ம குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த 3 எடுத்துகிட்டு அதில் 2 மட்டும் இந்த மாதிரி க்ராஸ் க்ராஸாக வச்சு டேப் போட்டு ஒட்டிடுங்க. டேப் இல்லைனா கம் போட்டு ஒட்டிடுங்க. இதே நீங்கள் ஐஸ்டிக்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா டேப் இல்லைனா ஹாட் க்ளூ, சாதா கம் வச்சு நீங்கள் இதை செய்ய முடியாது. இதோ இந்த மாதிரி ஒட்டுறதா இருந்தால் சாதா கம்மில் ஒட்டலாம், பட் நம்ம டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் ஒட்டுறனால அதை அந்த ஐஸ்டிக்ஸை வந்து நம்மளால் கம் வச்சு ஒட்ட முடியாது. இப்போ வந்து அந்த பேப்பரை வந்து 100 ரோலை வந்து நம்ம அப்படியே பின்னாடி சைடு அது நிற்கிற மாதிரி வச்சு டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக டேப் போட்டு ஒட்டின பிறகு அது பார்க்க இப்படி இருக்கும். இதை ஓரமாக வச்சுட்டு மிச்சம் 2 ஸ்டிக் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து இந்த சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு அது ரெண்டையுமே டேப் போட்டு ஒட்டிடுங்க. டேப் போட்டு ஒட்டின பிறகு அது அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக டேப் போட்டு ஒட்டின பிறகு அது ரெண்டையுமே இந்த மாதிரி அந்த 2 ஸ்டிக்ஸ்க்கு கீழே இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த 2 ஸ்டிக்ஸ் ஏற்ற சைஸில், அதாவது நம்ம ஒட்டும் போது அது நடுவுலேயே ஃபிட் ஆகிடணும். ஸோ அந்த மாதிரி சைஸில் நம்ம இப்போது அதை கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போது நம்ம அந்த 2 ஸ்டிக்ஸ் நம்ம எடுத்து வச்சிடணும் இல்லையா பெருசாக, அதில் தான் நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி யூஸ் பண்ணோம். இப்போ மிச்ச ஸ்டிக்ஸை வச்சு மிச்சம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டிக் இருக்கும் உங்களுக்கு, அதை வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி முடித்த பிறகு அவ்வளோதான் நம்மளோட மினி கேன்வாஸ் ஸ்டாண்ட் ரெடி. இப்போ ஏதாவது நான் ஒன்று வச்சு உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்லா தான் யூஸ் ஆகுது பாருங்கள். ஸோ இதான் நம்மளோட மினி கேன்வாஸ் ஸ்டாண்ட், நல்லா தான் இருக்குது. இதில் நம்மளால் பெரிய ப்ரஷ்ஷை கூட நம்மளால் ஹேங் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.